ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் தம்பி வந்து ப்ரைஸ் வாங்கியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ரெசிபியோடு சேர்ந்து என்னோடய நைட் டைம் ரொட்டீன், அந்த கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணலாம், நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு. அண்ட் அதை விட முக்கியமாக நாளைக்கு மகா சிவராத்திரி. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கான எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி விரதம் இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டிப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. 32nd வந்து 32nd வருஷமாக வந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. போன 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமால் செலிப்ரேட் பண்ண முடியல ஆனுவல் டேவை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வைக்கிறாங்களே. எல்கேஜிலாம் படிக்கும்போது தம்பி வந்து ஆனுவல் டேலாம் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் யூகேஜி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வைக்கிறாங்க, அதுவும் 32nd ஆனுவல் டே. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுவும் தம்பி வந்து எம்ஐ கிட்ஸில் வந்து மெடல் அவார்டு எல்லாம் வாங்கியிருந்தான். அதை தான் வந்து காலையில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா தம்பியோட ஃபோட்டோ 2 பேனர்லேயுமே வந்து தம்பியோட ஃபோட்டோ போட்டிருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்க்கும்போது ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ, இந்த இது பேனர் வந்து பார்த்திங்கன்னா நானே அன்னைக்கு தான் பார்த்தேன். தம்பி தான் காமிச்சேன். சரி, அதை பார்த்துட்டு சரி அதை ஒரு கிளிப்ஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து அந்த மெடல் மட்டும் வாங்கியிருந்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே. சாட்டர்டே அன்னைக்கு தம்பிக்கு வந்து டான்ஸு. தம்பி வந்து டான்ஸு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் கலந்துருக்கான்னு ஆல்ரெடி ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன். அது என்ன சாங்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த சாங்கு அவள் ஆடும்போது அந்த சாங் பாருங்கள். அப்போ அவள் என்ன சாங் ஆடுறான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் தான் சொல்லியிருந்தான். நீங்களே அதை கேளுங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு நான் தெரியல. தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயத்துலேயே அங்கே கொஞ்சம் லைட்டாக திக்கி பேச ஆரம்பிச்சிட்டா அதே எனக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அழகாக சொன்னான். ஆனாலும் எனக்கு வந்து அந்த டைமில் நான் வந்து லைட்டாக அழுதுட்டேன். அங்கே இருக்கிற அக்காலாம் வந்து பரவாயில்ல, தம்பி சூப்பராக சொன்னாங்க, அதுக்கே அங்கே ஃபீல் பண்ணுறீங்க சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசினாங்க. எனக்கு அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டைமில் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த அவனுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக நமச்சிவாயம் ஐயா வந்திருந்தாங்க. வந்து அவங்க எல்லாருக்குமே 10th படித்தவங்களுக்கு 12th படித்தவங்களுக்குலாம் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, சென்டம்லாம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து கேஷ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கோல்டு காயின், சில்வர் காயின் எல்லாமே. அதே மாதிரி தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஷீல்டு வாங்கினது, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை அந்த காம்படிஷனில் கலந்துருந்தான் இல்லையா, ஸோ அந்த அதுக்கு அந்த மாதிரி நிறைய 2 சர்டிஃபிகேட்டு 2 ப்ரைஸ் வாங்கியிருந்தான், 1 ஷீல்டு வாங்கியிருந்தான். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. இதெல்லாம் எனக்கு சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட் அது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இதை ஷார்ட்ஸாக கூட நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன ப்ரைஸ் வாங்கினா, இது என்ன ஃபங்க்ஷன் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் சரி வ்ளாக்லேயே சொல்லிடலாமேனு சொல்லி தான் நான் உங்களுக்கே அப்போவே சொல்லியிருந்தேன், நான் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி
இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன டான்ஸுக்கு எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனான்னு மறந்துடாமல் அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் இதில் வந்து சாங் காமிச்சினாக்கா காப்பிரைட் ப்ராப்ளம் வரலாம், அதனால தான் நான் வந்து சாங் எதுவும் மியூட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டெப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆமாவா இந்த பாட்டாக இல்லையான்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி விரதம் இருக்கணும், அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு 2 மாதம் குழந்தை இருக்குது, நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் குழந்தை வச்சுருக்கிறவங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களாம் எப்படி ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கணும். கண்ணு முழிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டிலே சிம்பிளாக பூஜை பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சாப்பாடுலாம் அதிகமாக செஞ்சு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாமிக்கு வந்து வில்வையில் கிடச்சா கண்டிப்பாக அதை பூஜை ரூமில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ இதெல்லாம் சாமிக்கு வச்சு நீங்கள் விளக்கேற்றி வில்வ இலையால் பூஜை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஃப்ரைடே நைட்டே வந்து மைல்டாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சாட்டர்டே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் ஈவினிங் விளக்கேற்றி பூஜை பண்ணி விரதத்தை முடிக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரியை நம்ம விரதத்தை முடிக்கணும். சாப்பாட்டுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இவ்வளோ இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே போதும். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, 4 கால் பூஜை நடக்கும். அதில் முக்கியமாக உங்களால் ரொம்ப முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த 3வது கால் நடக்கும் இல்லைங்களா, 3வது கால பூஜை அந்த 12:30 மணிக்கு நடக்கும். அது வரைக்குமாவது முழிச்சிருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பூஜையை வந்து பார்க்கறது, சாமி பார்க்கறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு 4 கால பூஜை வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து 3 கால பூஜை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பூஜை பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம். ஆனால் தூங்கிடாதீங்க. டயர்டாக இருந்தால் படுத்துக்கோங்க, பட் தூங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல் தூங்காமல் இருந்து சாமிக்கு நைவேத்தியம் வச்சு விளக்கேற்றி நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம், விரதத்தை முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். நவராத்திரிக்கு தான் நிறைய சாப்பாடு செஞ்சு சாமிக்கெலாம் படைப்பாங்க. இது வந்து நம்ம வில்வையலையால் வச்சு நம்ம பூஜை பண்ணாலே ரொம்ப நல்லது. கண்ணு முழிக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடும் விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. பேசிக்காக ஃபாலோ பண்ணணும்னு இப்போ தான் நினைக்கிறேன், உடம்பு சரியில்லை, குழந்தை வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வீக் டேயில் எடுத்த ஈவினிங் டு நைட் ரொட்டீனு. ஈவினிங் ஆனதும் நானும் தம்பி அப்புறம் மாமா வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட சைக்கிளுக்கு காத்தடிச்சு கொடுத்துருந்தாங்க. தம்பி விளையாடிட்டு இருந்தான், அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் வந்து வாங்கி வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை ஈவினிங் போல் மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டா நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து சாயந்தரமே மீன் குழம்பு வச்சேன். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன், பட் சாயந்தரமே வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். மறுநாள் எனக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம். இருந்தாலும் மீன் குழம்பு மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் மீன் குழம்பு பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் என்ன பொருள்லாம் சேர்த்தேன்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல ஏன் சேர்க்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எல்லா மீன் குழம்புக்குமே வந்து கத்திரிக்காய் போட மாட்டேன். ஒரு சில மீன் குழம்பு கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது அது மறுநாள் பழையது ஏதாவது மீஞ்சுதுன்னா அதில் வந்து இந்த மீன் குழம்புல இருக்கிற கத்திரிக்காயை தொட்டு பழையதோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை அடிச்சுக்க வந்து பிரியாணி கூட தோற்று போய்டும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் டே ஏதாவது பழையது சாப்பிடணும்னு தோணும்போது கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சமாக கத்திரிக்காய் போட்டு செய்கிறேன். கத்திரிக்காய் போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்னெல்லாம் பொருள் சேர்த்தேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்தாச்சு. அதோட பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் புளி உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து நான் வெங்காயம் வதங்கும் போது தான் போட்டோம் இல்லையா, அதனால் நான் இப்போ மறுபடியும் மீனுக்கு சேர்த்து நான் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நான் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். மல்லித்தழை சேர்த்து கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். நான் கவலை மீன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சங்கரா மீன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சங்கரா மீன் சேர்க்கும்போது கத்திரிக்காய்லாம் இது போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கிற மீனில் கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மீன் அப்புறம் குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து மல்லித்தழை தூவி ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இதை வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் பரவாயில்ல, மதியமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே சாதம் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. சூடாக சாதத்துலேயோ இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வண்டி வந்து வெளியே விட்டுருந்தேன். ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே தான் விட்டுருப்பேன். அதுக்கப்புறமா என் நைட்டு தூங்க போகிற டைம் ஆகிடுச்சுன்னா நான் வந்து மேலே ஏற்றி விட்டுருவேன். ஸோ ஸ்கூட்டி எடுத்து மேலே விடலாம்னு சொல்லிட்டு நானும் தம்பி வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூட்டி ஏற்று மேலே விட்டேன் நான். இதுக்கப்புறம் உள்ளே தான் வேலை இருக்கும். ஸோ அதனால் நான் ரெண்டு கேட்டையுமே நல்லா பூட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். தம்பிக்கு ஏதாவது டிவி போட்டு விடுறது இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி அவனை கொஞ்சம் என்கேஜராக வச்சுப்பேன். அவனுக்கு ஏதாவது வரைய சொல்கிறது இல்லைனா எழுத சொல்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லிடுவேன். உள்ளே போனதுக்கப்புறம் தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன். அதோடய தோல் எல்லாமே கீழே கடந்து சரி அதெல்லாம் வாரி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவன் பண்ண ஹோம்ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு டைரி ஒர்க் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா டைரி ஒர்க்கையும் பார்த்து செக் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து எல்லாத்தையும் பேக்கில் வந்து வச்சுருவேன் தம்பிக்கு. அப்போ அவனுக்கும் நெக்ஸ்ட் டைம் போகிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ண முடியும்னா காலையிலே ஹரிபரியாக வந்து அவனுக்கு ஹோம் ஒர்க் பண்ணானா இல்லையான்னு தெரியாமல் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக போவோம். அதனால் நான் எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே முடிக்க வச்சுருவேன் நான். இப்போ அடுத்து தம்பிக்கு நான் ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன். அதே மாதிரி அவன் எல்லாமே முடிச்சிட்டானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு டைரியில் வந்து சைனும் போட்டு முடிச்சுட்டு நான் அவன் பேக்கில் எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நான் போய் கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது அதையும் நான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடிட்டு இருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் அவனுக்கு ஸ்கூலில் என்ன சொன்னாங்க இதை என்ன பேசினாங்க அப்போ நீ என்ன பண்ண இது மாதிரிலாம் நிறைய கேட்பேன். அதை அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அவன் கூட. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அடிக்கடி வந்து அவன் கூடயும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எனக்கு டைமு. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால எல்லாமே டோரு அந்த கேட் எல்லாமே நான் பூட்டிடுவேன். இப்போ பூட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு ரிலாக்ஸாக வேலை செய்வேன். எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவனுக்கு டிவி போட்டுட்டு அப்படி சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவன் அழகாக வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு முடிச்சுடுவான். சம்டைம்ஸ் அவன் வந்து நீயே ஊட்டுன்னு சொன்னால் நான் இன்னும் ஊட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு மற்ற வேலையை பார்ப்பேன். இல்லைன்னா சமத்தா வந்து அவரே சாப்பிட்ருவார். அவன் சாப்பிட்ற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன்லேயும் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பெட்ரூம் வந்து சரி பண்ணலாம். அவன் ஏன்னா அவன் அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பெட்டு சரி பண்ணும்போது அவன் போடவே விட மாட்டான். வந்து வந்து எகிரி குச்சிக்கிட்டு துணி வந்து இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற கேப்பில் கொஞ்சம் வந்து பெட்டெல்லாம் சரி பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. தம்பிக்கு எப்பவுமே நான் சைடில் ஒரு தலைக்காணி வச்சுருவேன். ஏன்னா எங்கன்னா உருண்டு கீழே என்ன உழுந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சைடில் ஒரு தலைக்காணி வச்சுட்டு எனக்கும் தம்பிக்கு ஒரு பில்லோ வச்சிருவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டான். இதுக்கப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம் இருந்துச்சு வீட்டில், ரெண்டு இருந்தது. அதில் ஒன்று வந்து தம்பி வேணும் வேணும் கேட்டுட்டே இருந்தான். மோஸ்ட்டான நைட்டில் வந்து தம்பிக்கு வாழைப்பழம்லாம் கொடுக்கவே மாட்டேன். பட் செவ்வாழைப்பழம் போது கொஞ்சம் அந்தளவுக்கு அவனுக்கு சளி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவன் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்லா கொடுத்துருவேன். அதனால் அவனுக்கு அந்தளவுக்கு கோல்டு ஆகாது. எப்பயாவது ரேர் தான் வாழைப்பழம் வேணும்னு ரொம்ப அடம்பிடிச்சா மட்டும் நான் வந்து கொடுப்பேன். இல்லைன்னா வந்து கொடுக்க முடியாமல் என்ன பண்ணலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க வேண்டாம்
இல்லைன்னு சொல்லி நான் பேசி பார்ப்பேன். அவன் ஓகே கம்முன் ஆகிட்டானா நான் விட்டுருவேன், இல்லை ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா அப்படின்னும் போது சரி பரவாயில்லன்னு நான் ஒன்று கொடுத்துருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அவனுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துட்டா அவனோட டின்னர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் கடந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு பக்கம் பாத்திரம் விளக்கிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கான டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து தோசை தான் ஊற்றியிருந்தேன். தம்பிக்கு வந்து சாதம் தான் வேணும் கேட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சாதம் வச்சுருக்கேன், தோசை வேணுமா அப்பான்னு ரெண்டுமே கேட்டேன். வந்து சாதமே போதும் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு சாதம் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அழகாக வந்து கொஞ்சம் கதகதன்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு ரெண்டு தோசை, ஏன்னா சாதம் காலி ஆகிடுச்சு. சரி தோசை மட்டும் ஒரு ரெண்டு ஊற்றிக்கலாம். காலையில் வச்ச சட்னி வந்து மலாட்டை சட்னி இருந்தது. அது கூடவே வந்து புதினா ஊறுகாய் நான் எப்பவுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ புதினா ஊறுகாய், மலாட்டை சட்னி, தோசை இதுதான் எனக்கு நைட்டுக்கான டின்னரு. தோசை ஊற்றிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நான் வந்து பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டேன். நான் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி முடிச்சுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பாத்திரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நீங்களே வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த பாத்திரம்லாம் தேவைப்படுது, எது வேண்டாம் எது வேணும் அப்படி சொல்லிட்டு. நிறைய பாத்திரம் இருக்கு, எனக்கு பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் வந்து பாத்திரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ எது தேவையோ அது மட்டும் வச்சுருக்கேன். இன்னமும் எனக்கு வந்து பாத்திரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் இன்னும் நான் கம்மி பண்ணணும். ஸோ நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சன் வந்து மறுபடியும் நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது ஓல்டு வீடியோ. ஸோ உங்களுக்கு இப்போ என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு நான் வர வ்ளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கை விளக்கி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேஸு, கவுண்டர் டாப் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுடுவேன். இந்த ஸ்ப்ரே ஒன்றும் இல்லைங்க, தண்ணி அப்புறம் லைட்டாக வந்து ப்ரில் ஜெல் மட்டும் அந்த பாத்திரம் விளக்குற லிக்விட் இருக்கு இல்லையா அது ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நல்லா நான் வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சனை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். மார்னிங் எழுந்து வந்து நம்ம சமைக்கிறதுக்கு, அதுவும் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் மறுநாள் காலையில் ஒர்க் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதேமாரி லன்ச் பாக்ஸு பாத்திரம் எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்கும்போது காலையில் வாஷ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி முடிச்சுருங்க பாத்திரத்தை. நைட்டே இந்த மாதிரி முடிச்சுட்டு தம்பிக்கு தூங்க போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஃப்ளாஸ்கில் வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நைட்டில் அவனுக்கும் சரி எனக்கும் சரி தண்ணி தாக எடுத்தால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அதனால் தண்ணி ஊற்றி ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் தூங்க வேண்டியது தான். என்னோடய நைட் டைம் கிச்சன் க்ளீன் ரொட்டின் இப்படி தான் இருக்கும். எனக்கும் தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. ஏன்னா டிவி போட்டு விட்டால் அதுமான ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனும் நானும் வந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். அதனால் நல்லா டைம் போகிறதே தெரியாது. ஸோ தம்பி தூங்க வைக்கலாம் சொல்லிவிட்டு அவனை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு ஹால் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் தம்பி தூங்க போய்ட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் பாய்.